வணக்கம். நான் உங்கள் பிரேமா சரணன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா புரிதல். புரிதல்ங்கிற வார்த்தை வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா நிகழ்வுகளிலுமே இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருக்குன்னா சொல்ல மறுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு இப்போ நம்ம சேர்த்துனாங்க அப்படின்னா அங்கே நம்மளை பாடங்கள் படிக்கிறத கூட புரிஞ்சு படி அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் மறந்து போயிடும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா புரிஞ்சு அதை நம்ம படிச்சிங்கன்னா நீ இருக்கிற மட்டும் அதை மறக்காது. நம்ம வாழ்க்கையில் எப்போ கேட்டாலுமே அதை நம்ம சொல்ல முடியும். அதனால தான் வந்து புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே அந்த புரிதல் வந்து எல்லா வகையிலையும் நல்லபடியாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே அந்த புரிதல் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து ஒரு பாடத்தை வந்து அதை புரிஞ்சு படித்தானா அவனுக்கு வந்து மறக்காமல் இருக்குதோ, அந்த மாதிரி உறவு முறைகள்லையும் சரி. இப்போ உறவு முறையில் வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தன்னுடைய மகளை பற்றியோ மகனை பற்றியோ புரிஞ்சிக்கலாம். கணவன் மனைவி புரிஞ்சு கொள்ளுதல், அதேமாரி வந்து மாமியார் மருமகள் புரிஞ்சு கொள்ளுதல், அதேமாரி எல்லாருமே அண்ணன் தங்கை எல்லா உறவு முறைகள்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்தாலையும் அந்த புரிதலுங்கிற வார்த்தை அவ்வளோ உபயோகப்படும். அப்போது நம்ம எல்லா இடத்துலையுமே புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பற்றி இவங்க இப்படின்னா அப்படிங்கிறத நம்ம அவங்கள புரிஞ்சு நடந்துக்கும் போது அங்கே எதுவும் பிரச்சனையே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம அதை புரியாமல் அவங்கள புரியாமல் தான் நம்ம தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணமே அதுதான். இப்போது மாமியார் மருமகள் பற்றி நான் ஒரு இது பேசுறது கூட சில மாமியார்கள் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லைம்மா அவங்க இப்போ இருக்கிற மருமகளுமே அப்படி கிடையாது, கல்யாணம் ஆன உடனே அடுத்த மாதமே வந்து தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்கிறாங்க, அப்படி தான் இருக்காங்க, இப்போ இருக்கிற மருமகள்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்பு மட்டும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இப்போ வந்து சம்மந்த புரிதல் அப்படின்னாவே அப்போ வந்து அது ரெண்டு சப்ஜெக்ட் வந்துடுது, ஒருத்தர் வந்து அதை படிக்கிறவங்க ஒன்று அதை வந்து சொல்லித்தருவாங்க. இப்போ அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இப்போ மாமியார் மருமகள் தான் விட மாமியாரும் மருமகளை புரிஞ்சுக்கணும், மருமகளும் மாமியாரை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு மாமியார் எப்படி மருமகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களோ அதேமாரி மருமகளும் மாமியார் மேலே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்குமான புரிதல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து குடும்பம் நல்லா ரன்னிங் ஆகும். இப்போ அதே மாதிரியே தான் நம்மளுடைய பகவத்தையா நம்ம கிட்ட என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து ஒரு பாடங்கள் புரிஞ்சு படிக்கிறதுலேயும் சரி, இல்லை உறவு முறைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுலேயும் சரி, அதுலேயே இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து தீர்வாகுது அப்படின்னா நம்முடைய அடிப்படையான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு. இப்போ மனசை வச்சு தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம வாழ்றதுன்னா நம்மளுடைய மனசை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இப்போது அந்த மனசு வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எந்த விதமான பிரச்சனைகளையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு நாம் பாட்டு போயிட்டே இருக்கோம். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணது கூட இல்லை, அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கலாம் அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நாம் வந்து ஈஸியாக, அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஒரு பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு இதாக இல்லாமல் ஒரு ஈஸியாக அந்த கடந்து நம்ம போகிறதுக்கான இதுதான் வந்து மனசை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். அதுதான் ஞானமும் கூட அப்படிங்கிறார், மனதை பற்றிய புரிதல் தான் ஞானம் அப்படிங்கிறார். இப்போ மனசை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளி உலகத்துலேயும் சரி நமக்கு நாமளே சண்டை போகிறதுலையும் சரி, இல்லை வெளி ஆளுங்கக்கிட்ட புற சூழ்நிலையில் எல்லா இடத்துலையுமே நமக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் எந்த கவலைகளும் இல்லாமல் நாம் வந்து ஈஸியாக போகலாம். கவலைகள் இல்லாமல்னு சொல்ல முடியாது, கவலைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அதையும் கடந்து நம்ம அந்த வாழ்க்கையில மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த புரிதல் பற்றி சொல்கிறாங்க. இப்போது நம்முடைய மனசு வந்து எப்படிங்க செயல்படுது, இப்போ நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போ மனசு வந்து ஒரு கவலை வந்துச்சுன்னா மனசு வந்து ரொம்ப வலிக்குது, மனசு பாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அங்கே ஒரு வலி தெரியுது அப்படின்னாவே அப்போ அங்கே ஒன்று இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மனசு எப்படி செயல்படுது இப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா
வேற எதையுமே நம்ம பார்க்கவே தேவையில்லை. இப்போ மனசு எப்படி புரிஞ்சு மனசு எப்படி வந்து செயல்படுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து மனசை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ சப்போஸ் இப்போது நம்ம வீட்டில் வந்து இப்போ நாய் வளர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன பண்ணுன்னா, நாம் வந்து வீட்டுக்குள்ளே இருப்போம். இப்போ வந்து நம்ம நாய் ஒன்று வளர்த்துறோம், அதை வந்து வாசலில் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்போ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் வரலாம். இப்போ நம்ம சொந்தக்காரங்க வரலாம், நமக்கு யாருனே தெரியாத புது நபர்கள் கூட வரலாம், திருடர்கள் வரலாம், நமக்கு தெரியாது. இப்போ அந்த நாய் வந்து என்ன பண்ணுன்னா, அதுக்கு யாருன்னு தெரியாது, வேண்டியவங்களா வேண்டாதவங்களா எதுவுமே தெரியாது. அது என்ன பண்ணும், ஆளுங்க பார்த்தோன்னே புது நபர்கள் பார்த்தோன்னே அது கத்த ஆரம்பிச்சிடும். இப்போ அதை கத்த ஆரம்பித்து நாம் உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா நாய் இதை கூப்பிடுது, அப்போ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில் போய் எட்டி பார்ப்போம். இப்போது நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க அப்படியே நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து உட்காந்து உபசரணம் பண்ணி என்ன விஷயம் ஏது எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்ன வேண்டிய செயல் என்னவோ செஞ்சு கொடுத்துருவோம். இதே சப்போஸ் வேண்டாதவங்களாம் கூட வந்திருப்பாங்க, நமக்கு யாருமே தெரியாது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இங்கே வந்து பெல் அடிச்சிருப்பாங்க, நாம் இதை இல்லைங்க பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அமுச்சு விட்ருவோம், வெளி வாசலோடு நாங்கள் அமுச்சு விட்ருவோம். இல்லை முன்னபின் யாருனே தெரியாதவங்க, இல்லை சப்போஸ் திருடங்களே கூட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாம் வந்து செக்யூராக என்ன பண்ணுவோம், இல்லை யாருன்னு தெரில, ஆளுங்களை பார்த்தாலும் கொஞ்சம் சேஃபாக தெரில, அதனால் வச்சுட்டு டிஸ்டன்ஸ்லேருந்தே மெயின்டைன் பண்ணி அவங்கள அமுச்சு விட்ருவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் மனசும். இப்போ நாய் வந்து எப்படி கொலைக்குதோ இப்போ அதே மாதிரி தான் மனசு. மனசில் வந்து வேண்டிய எண்ணம் வேண்டாத எண்ணம் அப்படிங்கெல்லாம் மனசு எதுவுமே தெரியாது. அதுக்கு என்னன்னா, வர எண்ணத்தை நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வந்த எண்ணங்களை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மனசு. எப்படி வந்து ஒரு நாய் வந்து வெளியில் யார் வந்தாலும் வேண்டியவங்க வேண்டாத யார் வந்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்குதோ, அதேமாரி நம்முடைய மனசும் வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அது தெரியாது. தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணம், இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணம் இதை இப்போ வருது அப்படின்னாலும் அது தெரியாது. எந்த எண்ணம் வந்தாலுமே அது காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும், மனசுக்கு கண்ட்ரோல் கிடையாது. மனசு வந்து எந்த எண்ணங்களை வேண்டுமானாலும் காட்டக்கூடிய தகுதி தான் மனதிற்கு இருக்கிறது. இப்போது நாம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம அறிவை யூஸ் பண்ணி நாம் மனசில் வர எண்ணங்கள், இப்போ இந்த எண்ணம் நமக்கு தேவையா இந்த நம்ம தேவையில்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அறிவை கொண்டு நம்ம அந்த எண்ணங்களை பார்க்கணும். இப்போ தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணம்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. தேவையான எண்ணங்கள் அப்படின்னா, இப்போ புற செயலுக்கு நாம் ஏதாவது ஒரு செயல் செய்யணும், நம்மளுடைய மனசு நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஓகே நம்ம அந்த எண்ணத்தை எடுத்து நம்ம செயலுக்கு நம்ம வெளியில் வந்து வேலை செய்யலாம். ஏன்னா மனசு இல்லாமல் நம்மளால் எந்த வேலையுமே செய்யவே முடியாது. இப்போ வெளியில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, அப்போ அந்த வேலைக்கான ரிமைண்டர் வந்து நம்ம மனசை நம்மளுக்கு காமிக்கினா, சரி ஓகே நமக்கு ஞாபகம் வச்சு நம்ம இந்த வேலைக்கு இந்த வேலைகள்லாம் நம்ம ரெடி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வெளியில் வேலைகளுக்கு மனமால் செஞ்சிடலாம். சப்போஸ் இப்போ வந்து மனசில் வந்து நீங்கள் சும்மா எந்த வேலையுமே இல்லை, இப்போ சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க, இப்போ தேவையே இல்லாமல் எப்போயோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இப்போ மறுபடி ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் பாதிக்கூட பட்டிருப்பீங்க, அந்த விஷயனால் ரொம்ப சஃபர் ஆகிருப்பீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த வேலையுமே இல்லை, நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க, அப்போது பழசு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ உங்கள் மனசு உங்களுக்கு காமிக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த நினப்பை எடுத்து நம்ம யோசனை பண்ணி மறுபடியும் அதே சஃபருக்கு போகிறத விட இப்போ இது தேவையில்லை, அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ அது தேவையில்லாத எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நம்ம அடுத்த வேலை என்ன, அது எப்படி கூட என்ன கூட வந்துட்டு போகுது அப்படின்னு அது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அனுப்பிச்சிடுறோம். நம்ம அனுப்பினோம் கூட தேவை, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலினா அதுவே போயிடும். நம்ம எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அது நம்ம இடத்துல இழைச்சி நின்றுடும். எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது தன்னாலே போயிடும், நம்ம அதை அனுப்பணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ ஒரு வீட்டிலே ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க, காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பேசுகிறது, அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க யாருனே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் வந்து உட்காந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நான் பாட்டுக்கு அமைதியாக சரிங்க அப்படின்னு அமைதியாக உட்காந்துட்டு அவங்க எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க, இப்போ அவங்களே வந்து ஏஞ்சி போயிடுவாங்க இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் மனசில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் கூட காமிக்கும், அதனால் அந்த எண்ணங்கள் எல்லாம்
எந்த இடத்துல வேணும், எந்த எண்ணங்களை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, மனசுங்கிறது வந்து எல்லா எண்ணங்களையும் காட்டக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம அறிவை கொண்டு மனசில் வர எண்ணங்களை நம்ம வந்து எந்த எண்ணம் நம்ம செயல்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல இந்த எண்ணத்துக்கு நம்ம எந்த வழி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தேவையில்லாத எந்த பிரச்சனைகளையுமே நாம் சிக்கிக்காம அப்படியே தளர்வாக நம்ம அந்த இதெல்லாம் கடந்து வந்துடலாம். இதுதாங்க புரிதல். இது வந்து மனதை பற்றிய புரிதல். இதை தான் நம்ம பகவத்தையா சொல்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரே சொல்யூஷன் தான். எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு தான் தீர்வு. மனசை இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம மனசை தான் நம்ம பாதிக்கிறோம். இப்போ கவலையாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சிகளாக இருந்தாலும் மனதின் மூலியமாக தான் நம்ம அறிகிறோம். மனதில் அந்த எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்கள் வந்து நம்ம அறிவின் மூலியமாக நமக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த மனசே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்பம் வந்தால் ஓகே, இல்லை கவலைகளோ பிரச்சனைகளோ ஏதோ வருதுன்னா சரி, பிரச்சனை வெளியில் இருக்குது, அதனால் மனசு வந்து நமக்கு இந்த எண்ணத்தை காமிக்குது, கவலையை கொடுக்குது. அப்போது மனசு பக்கம் கவலை பக்கம் நம்ம திரும்பாமல் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அறிவை கொண்டு சிந்திச்சு அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை நம்ம திரும்பணும். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து ஐயா ஞானம் அப்படிங்கிறாரு. அதனால் மனதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரே ஃபார்முலா தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரே ஃபார்முலா தான். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசில் நமக்கு வேலை இல்லை, வெளியில் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசை கவனித்து கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் கொஞ்ச நாள் அந்த மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.